வணக்கம் ஜோதிட நண்பர்களே, தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கான 2023 வருடம் புத்தாண்டு வருட பலன்கள். இந்த 2023 வருடத்தில் வழக்கமாக இருக்கக்கூடிய மாத கிரகங்களுடைய பயிற்சியோடு சேர்த்து வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, சனி மற்றும் ராகுகேதுக்களுடைய பயிற்சிகளும் இடம்பெறுது. ஆகையினால் அனைத்து ராசிகளுக்குமே மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக 2023 இருக்கும். அந்த வகையில் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தை பார்க்கும் பொழுது முதல் விஷயம், இவங்களுக்கு ராசி ரீதியாக முழுவதுமாக இந்த 7.5 சனி அப்படிங்கிறது விலகுது. ஆகையினால் கடந்த 5-6 வருடங்களுக்கு மேலாக இந்த தனுசு ராசி மற்றும் தனுசு நக்ரக்காரங்களுக்கெல்லாம் ஏற்பட்டு வந்த சிரமங்கள், அலைச்சல்கள், தடை தாமதங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இனி குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக அமைஞ்சிருக்கு. தவிர உங்களுடைய ராசி அதிபதியான குருவும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்திலிருந்து குரு பார்வை பலம் பெற்று உங்களுடைய ராசி இருக்கும். இது இன்னும் கூடுதலாக சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ஆகையினால் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரங்களுக்கு இந்த 2023 வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வருடமாகவே அமைஞ்சிருக்கும். மனசளவில் உங்களுக்கான தன்னம்பிக்கை, தைரியம் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். மெயினாக தனுசுக்கு இந்த தடை தாமதங்கள் அப்படிங்கிறது விலகுது. இதுதான் ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. இது வரைக்கும் என்ன முயற்சி செஞ்சும் எந்த ஒரு பலனுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைகளில் இருந்து வந்தவங்களுக்கெல்லாம் இந்த 2023 உங்களுடைய முயற்சிகளுக்கான பலன்களை பார்க்க முடியும். ஆனால் அதே நேரம் உங்களுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கடினமாக தேவைப்படும். இதற்கு முன்னாடி நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்க அப்படிங்கிறதான் கணக்கில் வரும். ஆகையினால் இனி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் சிரத்தையோடு, விடாமுயற்சியோடு செயல்பட்டுட்டு வர்றது தான் உங்களுக்கான நற்பலன்களை கொடுத்துட்டு வரும். தவிர இதுவரைக்கும் வெளி இடங்களில் மறுக்கப்பட்டு வந்த விஷயங்கள் இனி உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும். வெளி இடங்கள் அல்லது வெளி மனிதர்கள் வகையில் உங்களுக்கு சில சகாய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் இழந்த பழைய விஷயங்களை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். எதிரி தொல்லைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களை குற்றம் குறை சொல்லிட்டு இருந்தவங்க கூட இனி உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. ஒன்று உங்கள்கிட்ட சமாதானமாகி போவாங்க, இல்லைன்னா உங்களை விட்டு விலகி போவாங்க. தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரங்களுக்கெல்லாம் இந்த எதிரும் புதிரமாக இருந்து வந்த விஷயங்கள் எல்லாம் சிறிது சிறிதாக விலகி உங்களுக்கான சகாயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தவிர சொத்து சுகங்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2023 வீடு, மனை, பூமி, வாகனம் போன்ற விஷயங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள், அதற்குண்டான யோகம் உண்டாகும். இது போன்ற விஷயங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் மற்றும் வில்லங்கங்கள் போன்ற விஷயங்கள்லாம் விலகப்பெற்று உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க. குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் வகையில் இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் தொந்தரவுகள் இருந்து வந்ததோ அது எல்லாமே குறைந்து உங்களுக்கு பல நற்பலன்களையும் கொடுத்துட்டு வரும். தொழில் வேலை உத்தியோக ரீதியாக முன்னேற்றங்களை பார்த்து வருவீங்க. குறிப்பாக வேலை மற்றும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இந்த 2023 சிறப்பாக இருக்குது. நிறைய புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோக உயர்வுகள், பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம். சுயதொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமங்களும் சுணக்க நிலையும் இருக்கும். இருந்தபோதிலும் அதை சமாளித்து நன்மைகளை பெற்று வருவீங்க. கடந்த சில வருடங்களை ஒப்பிடும்போது இந்த வருடம் கொஞ்சம் சிறப்பாகவே அமையுது. இருந்தபோதிலும் சுயதொழில் செய்கிறவங்களுக்கு சிரமங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு போகத்தான் செய்யும். அந்த ஒரு விஷயங்களை கொஞ்சம் மனுசரித்து போய்கிட்டால் போதும். அடுத்ததாக பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்குது. கடந்த 5-6 வருடங்களுக்கு மேலாகவே இந்த தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் தனுசு லக்னக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியான சிக்கல்கள் அப்படிங்கிறது ஒரு தொடர்கதியாகவே இருந்து வந்திருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் 10 அப்படிங்கிற ஒரு குறை இருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது கரைந்து போவதை கண்கூடாக பார்க்க முடிஞ்சிருக்கும். சிலருக்கெல்லாம் வருமானமே இல்லை அப்படிங்கிறதே ஒரு குறையாக இருக்கும். சிலருக்கு வருமானம் இருந்தும் கூட அது எந்த வகையிலுமே பிரயோஜனம் இல்லாமல் காணாமல் போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய குறையாக இருக்கும். ஸோ பொருளாதார ரீதியாக இந்த காசு பண சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது பல சங்கடங்களை தொடர்ச்சியாக இந்த தனுசு ராசிக்காரர்கள் கொடுத்து வந்திருக்கும். ஆனால் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரங்களுக்கு இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது. உங்களுக்கான சேமிப்புகளை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு இந்த வருடத்துலேருந்து கடனுக்கான தீர்வுகள் கிடைக்க ஆரம்பிக்கும். பழைய பாக்கிகள் நிறைய பேருக்கு வசூலாகும். வராது, கிடைக்காது அப்படின்னு நினைத்த தொகைகள் கூட உங்கள் கைக்கு வந்து சேரும். எவ்வளோ முயற்சி செஞ்சும் கடனை திருப்பி செலுத்த முடியல அப்படின்னு சிரமப்பட்டு வந்தவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் நல்ல வழிவகைகள் உண்டாகும். புதிதாக கடன் வாங்க நினைப்பவர்களுக்கு கூட ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ கடன் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே அல்லது பொருளாதாரம் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நல்ல வலுவாக அமைஞ்சிருக்கு.
தவிர வெளிநாடு மற்றும் வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சுணக்க நிலையை கொடுக்கவே ஆரம்பிக்கும். குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கும். நிறைய விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சலையும் தேவையில்லாத விரயங்களையும் ஏற்படுத்தும். அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அதை சமாளித்து வருவீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த 2023 வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரங்களுக்கு பல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய வருடமாக அமையும். இந்த ஏழரை சனி காலத்திலிருந்து தொடர்ந்து உடல் உபாதைகளுக்கு ஆளாக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த 2023 உடல் உபாதைகளுக்கான தீர்வுகளை உண்டாக்கி கொடுக்கும். ஒரு நல்ல பூரணமான குண அமைப்பை பெற்று வருவீங்க. உங்களுக்கு மற்றும் உங்கள் குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கும் கூட மருத்துவ விரயம் அப்படிங்கிறது பெருமளவில் குறைவதை பார்க்க முடியும். அடுத்ததாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் சுணக்க நிலையில் செயல்படும். கொஞ்சம் இழுபறியான விஷயங்களை கொடுக்கவே செய்யும். கூடுதல் முயற்சி அப்படிங்கிறது திருமண காரியங்களுக்கு தேவைப்படும். இப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மேரேஜ் ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் மந்த நிலையில் தான் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஆனால் புத்திரபாக்கி அமைப்புகள் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்குது. குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் கடந்த சில வருடங்களாக குழந்தைகளுடைய விஷயங்களில் சில எதிர்பாராத திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டாக்கி இருக்கும். குழந்தைகள் வகையில் எதிர்பார்ப்புகளோடு ஏமாற்றங்களையும் பார்க்காத தனுசு ராசிக்காரர்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ குழந்தைகளுடைய விஷயங்களில் ஒரு விதமான மன சங்கடங்களை ஏற்படுத்தி வந்திருக்கும். ஆனால் அந்த 2023 பிற்பகுதியிலிருந்து குழந்தைகள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க ஆரம்பிக்கும். குழந்தைகளும் உங்களுக்கு அனுசரணையாக செயல்படுவதை பார்க்க முடியும். உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல உறவு முறைகளை பார்க்க முடியும். குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்களில் கூட ஒரு சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க. அடுத்ததாக கணவன் மனைவி உறவுகளும் சாதகமாகவே இருக்கும். பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் வகையில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. நான் அப்பப்போ கொஞ்சம் தொந்தரவுகள் இவங்களுடைய விஷயங்களில் வந்து போகவே செய்யும். அதை கொஞ்சம் அனுசரித்து போயிட்டிங்கனால போதும், பெரிய ஒரு பாதகமான விஷயங்கள் எதுவும் இருக்காது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். குறிப்பாக தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரங்களுக்கெல்லாம் இந்த 2023 பிறகு கல்வி வித்தைகளில் ஒரு அளப்பரியான ஆர்வம் உண்டாவதை பார்க்க முடியும். நிறைய புதிய விஷயங்களில் மாணவர்கள் ஆர்வம் காட்ட ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய வித்தைக்கான தேடல் அதிகரிக்க செய்யும். நிறைய பேருக்கு மேற்படிப்பு போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பாக அமைய ஆரம்பிக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்போடு இஷ்டப்பட்டு அவங்களுக்கு உண்டான வேலைகளில் செயல்பட்டு சிறப்புகளை பெற்று வருவாங்க. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும். நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் இனி உங்ககிட்ட பழைய முறையிலேயே நல்ல விதமாக பழக ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் பழக்க வழக்கங்கள் எல்லாமே உங்ககிட்ட நல்லபடியாகவே அமைந்து வரும். ஸோ ஓவரால் இந்த 2023 தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் விஷயங்கள் காரியங்கள் அனைத்துமே சிறப்பாகவே இருக்கும். ஆனால் எல்லா விஷயங்களுக்குமே உங்களுக்கான தனிப்பட்ட முயற்சி அப்படிங்கிறது தேவைப்படும். நேரம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால எதுவும் சுலபமாக வந்துடாது. உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நன்மைகளை பெற்று வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.